இயேசுவின் இதய அன்பர்களே, தூய்மையான இதயம் கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். தூய இதயம் இறைவன் உறைகின்ற இடம். கடவுள் தூயவராக இருக்கின்றார். தூய்மை மிகுந்த இறைவன் உறைகின்ற இடம் தூயதாக இருத்தல் அவசியம்தானே. எனவே தூய இதயமே இறைவன் உறைகின்ற இடமாக இருக்க முடியும். ஆகவே இறைவன் நம்முடைய இதயத்திலே குடிகொள்ள வேண்டும், உறைய வேண்டும் என்று நாம் விரும்பினால் நம்முடைய இதயத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் நம்முடைய இதயத்திலே குடிகொள்வார். இறைவன் நம் இதயத்தில் குடிகொள்வதை விட நமக்கு பேரின்பத்தை எது கொடுக்க முடியும்? கடவுளே என்னுடைய இதயத்திலே இருக்கின்றார், என்னுடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கின்றார், அவர் என்னுடைய இதயத்தில் உறைகின்றார் என்பதுதான் நமக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இருக்க முடியும். அதற்கு நம்முடைய இதயத்தை நாம் தூய்மையுடையதாக வைத்திருக்க வேண்டும். தூய்மையான இதயம் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? முதலாவதாக, தூய இதயம் கொண்டவர்கள் நேர்மறையான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவருடைய உள்ளத்திலே எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் இருக்காது. அவருடைய இதயம் நேர்மறையான எண்ணங்களால் நிரம்பி வழியும். ஒரு டம்ளரில் பாதி அளவு தண்ணீர் இருக்கிறது என்றால் அதை காட்டி அவரிடத்தில் நீங்கள் கேட்டால் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? அவர் சொல்வார், இந்த டம்ளர் பாதி அளவு தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. இதே எதிர்மறை எண்ணம் கொண்டவருடன் கேட்டால் இந்த டம்ளர் பாதி காலியாக இருக்கிறது என்று சொல்வார். இதுதான் வித்தியாசம். தூய இதயம் கொண்டவர்கள் எதையும் நேர்மறையாக பார்ப்பார்கள். பிறரிடம் இருக்கின்ற நன்மைத்தனங்களை, நல்லவற்றை மட்டும் பார்க்கின்ற பண்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். இரண்டாவதாக, தூய இதயம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு நேர்மறையான உணர்வை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். தே ரேடியேட் பாசிட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜி. இன்று உலகம் எதிர்மறையான எண்ணங்களால் அதிகமாக நிரம்பி இருக்கின்றது. எதிர்மறையான எண்ணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. எதிர்மறையான உணர்வுகளை அதிர்வலைகள் அதிகமாக இருக்கின்றன. நாம் கேட்கின்ற விஷயங்கள், பார்க்கின்ற விஷயங்கள், இவை எல்லாமே நம்மை எதிர்மறையான எண்ணமுடையவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. தூய இதயம் கொண்டவர்கள் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள். அவர்களை சந்திக்கின்றவர்கள், அவர்களோடு உரையாடுகின்றவர்கள் அந்த நேர்மறையான உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு முழுமையான உணர்வுடன் அவர்கள் வாழ்வார்கள். மகிழ்ச்சியான உணர்வுடன் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை இப்பொழுது மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். மூன்றாவதாக, தூய்மையான இதயம் பிறரின் நலனை நாடுகின்ற இதயமாக இருக்கும். மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். தேவையில் இருக்கின்றவர்களுக்கு கொடுப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். முகமலர்ச்சியோடு கொடுத்தல் என்பதுதான் ஆண்டவருடைய பார்வையிலே விருப்பமுடையதாக இருக்கிறது என்பதை தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்கிறார். முகமலர்ச்சியோடு கொடுக்கிறவனுக்கு ஆண்டவர் அதிகமான அருளை கொடுக்கின்றார். முகமலர்ச்சி என்பது எங்கிருந்து வரும்? இதயம் தூய்மையாக இருக்கின்ற பொழுதுதான் முகத்திலே மலர்ச்சி உண்டாகும். ஆகவே முகமலர்ச்சி என்பது யாரும் நீண்ட நாட்களுக்கு அவர்கள் முகமூடி அணிந்து கொண்டிருக்க முடியாது. அதையெல்லாம் எளிதில் யாரும் கண்டுபிடித்து விடுவார்கள். உண்மையான முகமலர்ச்சி என்பது இதயத்தினுடைய மலர்ச்சி, இதயத்தினுடைய தூய்மை. இதயத்தில் தூய்மையோடு இருக்கின்றவர்கள் தான் முகத்தில் முகமலர்ச்சியை காட்ட முடியும். அப்படி கொடுக்கின்ற பொழுது அதை முகமலர்ச்சியோடு கொடுப்பார்கள். இதயத்திலே வஞ்சனையோடு இருக்கின்றவர்கள் முகத்திலே மலர்ச்சியோடு கொடுத்தாலும் அதை எளிதில் மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். எனவே தூய்மையான இதயம் என்பது முகமலர்ச்சியை உருவாக்குகிறது. அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே மகிழ்ச்சியை காணுகின்றது. நான்காவதாக, தூய்மையான இதயம் கொண்டவர்கள் மற்றவர்களை மதிப்பிற்குரியவர்களாக கருதுவார்கள். மற்றவர்களை மதிப்பிற்குரியவர்களாக கருதுவார்கள். தூய பவுல் பேசுகின்ற பொழுது சொல்வார், மற்றவர்களை உங்களை விட மதிப்பிற்குரியவராக எண்ணுங்கள் என்று சொல்வார்.
அதுதான் ரொம்ப கடினமான விஷயம். மற்றவர்களை நம்மை விட மதிப்பிற்குரியவர்களாக நாம் எப்பொழுது எண்ண முடியும் என்றால், உள்ளத்திலே தூய்மை இருக்கின்ற பொழுது மட்டும்தான். எனக்கு பெற்றுக்கொள்வதற்கென்று ஒன்றுமில்லை, நான் கொடுப்பதற்குத்தான் எனக்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே மரியாதையும் மதிப்பையும் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றேன், மற்றவர்களுக்குரிய இடத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன், மற்றவர்களுக்குரிய உயர்வை நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன் என்று தன்னை பற்றி சிந்திக்காமல் பிறரை பற்றி சிந்திக்கின்றவர்களால் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். அதற்கு தூய்மையான இதயம் வேண்டும். இன்னும் பல விஷயங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவோட இதயம் தூய்மை நிறைந்த இதயமாக இருக்கிறது. அதுபோல நம்முடைய இதயங்களும் தூய்மையுள்ள இதயமாக இருக்கின்ற பொழுது அது இறைவன் உறைகின்ற இடமாக நம்முடைய இதயங்களும் திரு இதயங்களாக மாறும். இதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஆகவே இயேசுனுடைய திரு இதயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த மாதத்திலே நம்முடைய இதயங்களை தூய்மை மிக்க இதயமாக நாம் மாற்ற முயற்சி மேற்கொள்வோம். நம்முடைய இதயம் நம்மை பற்றி சிந்திக்காமல் நேர்மறையான எண்ணங்களால் அவை நிரம்பி மற்றவர்களுக்கு கொடுத்தலில் மகிழ்ச்சியை காணுகின்ற இதயங்களாக, பிறருக்கு நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குகின்ற இதயங்களாக அவை இருக்க வேண்டும். பாசிட்டிவான எனர்ஜியை மற்றவர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டிருப்போம். அப்பொழுது நிச்சயமாக நாம் இறைவனின் ஆசீர் பெற்ற பிள்ளைகளாக நாம் இருப்போம். இறைவனின் ஆசீரும் அருளும் உங்கள் உள்ளங்களிலே நிலைத்திருப்பதாக, உங்கள் இதயங்கள் இறைவனுக்கு உகந்த இதயமாக அமைவதாக, இறைவன் உரைகின்ற குடிகொள்கின்ற தூய்மை மிகு இதயமாக நம் ஒவ்வொருடைய இதயமும் மாறுவதாக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடனிருந்து பாதுகாத்து உங்கள் தூய உள்ளங்களில் இதயங்களில் உறைந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவையும் கொடுப்பாராக. ஆமென்.